ஜெய் குருதேவ் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே செவிக்கு விருந்தாக சிந்தைக்கு மருந்தாக தினம் ஒரு ஞானம் இன்று தியாகம் ஒரு புதிர் எனும் தலைப்பில் குருதேவர் அருளியது உலகில் உள்ள எல்லா திருமறை நூல்களும் தியாகத்தைப் பற்றி புகழ்கின்றன தியாகம் என்றால் என்ன நீங்கள் பெரிதும் மதிக்கும் ஏதேனும் ஒன்றை தந்து விடுவது தியாகம் எனப்படும் உங்களுக்கென்றே நீங்கள் வைத்து கொள்ள விரும்புவதை அதாவது உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தருவதை விட்டு கொடுப்பதே தியாகமாகும் நீங்கள் விரும்பாத ஒன்றை அல்லது உங்களுடையது அல்ல என்று நீங்கள் மறுக்கும் ஒன்றை விட்டு விடுவது தியாகமாகாது தியாகம் எப்போதும் ஒரு பெரும் நன்மைக்கான உயர்ந்த காரணத்தோடு தொடர்புடையது அதே சமயம் பெரும் நன்மை மீது நீங்கள் கொண்டுள்ள பாசம் பலமாக இருக்கும்போது வேறு எதற்கும் மதிப்பு இல்லாது போய்விடுகிறது அங்கே தியாகம் என்பது பொருத்தமற்றதாகிவிடுகிறது ஏனெனில் அன்பு ஒன்று மட்டுமே உங்களுடைய மிக பலமான உந்து சக்தி ஆக உள்ளது எனவே அளவு கடந்த அன்பு இருக்கும்போது அங்கே தியாகம் இருக்க முடியாது அதே சமயம் அன்பு இல்லாதபோது அங்கே தியாகம் இல்லாது போய்விடும் உதாரணமாக சினிமா பார்க்க செல்ல ஒரு தாய் திட்டமிட்டுள்ளதாக வைத்துக்கொள்வோம் அச்சமயம் அவள் குழந்தை நோய்வாய்ப்பட்டிருந்தால் அப்பெண் சினிமாவுக்கு செல்ல மாட்டாள் நோயுற்ற தன் குழந்தையை பார்த்து கொள்வதற்காக சினிமா செல்வதை தியாகம் செய்து விட்டதாக அத்தாய் கூறவும் மாட்டாள் சினிமாவிற்கு செல்ல அவள் விரும்பவில்லை அவ்வளவுதான் தன் குழந்தையோடு இருப்பதை விட வேறு எதுவும் ஒரு தாயின் மனதை கவர முடியாது நீங்கள் எந்த காரணத்திற்காக தியாகம் செய்கிறீர்களோ அதைவிட உங்கள் இன்பம் அதிக மதிப்பு வாய்ந்தது என்பதையே தியாகம் காட்டி நிற்கிறது எனினும் தியாகம் மனித மனத்தை தூய்மைப்படுத்தி சுயநல போக்குகளை கடிவாளமிட்டு தடுக்கிறது நீங்கள் பெரிதும் மதிக்கும் ஒன்றையே தியாகம் செய்ய வேண்டும் ஒரு ஞானிக்கு சத்தியம் உயர் தகவுகள் தெய்வீகம் ஆகியவற்றை விட அதிக மதிப்பு வாய்ந்தது எதுவும் இல்லை அவர் அவைகளை ஒருபோதும் தியாகம் செய்ய மாட்டார் இறைவன் மிக மிக உயர்ந்தவர் மிக உயர்ந்தவற்றை மதிக்கும் ஞானியால் எப்படி இறைவனை தியாகம் செய்ய முடியும் இதுதான் தியாகம் என்பது ஒரு புதிர் குருதேவரின் இந்த ஞானத்தின் மூலம் அவரின் சாணித்தியத்தை உணர்ந்து மகிழ்வோம் மற்றவர்களையும் மகிழ்விப்போம் ஜெய் குருதேவ்